நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் காயப்படுத்தியவர்களும் வியக்கும் வண்ணம் நீ உன் வாழ்க்கையில் உயரப்போகிறாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். என் பக்தனான நீ என்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கும் போது உன் துயரத்தை போக்குவது என் கடமை. எனவே வெகு விரைவில் நீ உன் வாழ்க்கையில் உயரப்போகிறாய். இனி நல்லதே நடக்கும், கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என் கையை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். உன்னை விட்டு விலக மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திரு, பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ வெகு விரைவில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். அதற்கு வேண்டியது எல்லாம் உனக்கு என் மீது மாறாத பக்தியும் உறுதியான நம்பிக்கையும் தான். அந்த நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தாலே போதும். இருட்டில் நடந்தாலும் தடம் மாறாமல் இமயமலை வரை செல்லலாம். நான் எப்போதும் உனக்கு வெளிச்சமாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இனி இருள் சூழாது. தைரியமாக இரு. பொறுமை, நம்பிக்கை, மனோதைரியம், நம் சாயப்பா மீது மாறாத பக்தி உள்ளவனாக இரு. பாபா உனக்கு பல அற்புதங்களை செய்வார். ஆகவே பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.